பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே உமை நோக்கி பார்க்க, உமை துதிக்க, உமை ஆராதிக்க கர்த்தாவே அப்பா இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுக்கலாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 62:2 நாம் வாசிக்க கேட்போம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். பிரியமார்களே, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக உரிய தீர்ப்பார்வையில் கர்த்தர் நான் நிறைவேற்றும்படியாக எனக்கு சொன்ன கட்டளைகளை, அவரது நீதிகளை நான் நிறைவேற்றின வேளையில் நமது தமிழகத்தின் அரசியல் தலைவர்களையும் மந்திரிகளையும் சந்திக்கும்படி என்னை கர்த்தர் கொண்டு சென்று நடப்பித்த மகிமையான செயல்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து சாட்சிகளாய் நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த முதல் சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய சபையிலே அலெக்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய மந்திரிமார்களோடு அதிகமாய் பழக்கம் உள்ள ஒரு சகோதரர்கள் சபையிலே அந்த நாட்களிலே அவர் ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருந்தார். அந்த சமயத்திலே ஒரு முறை முரசொலிமாரன் சுவீனமாக இருந்த வேலை அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை அறியாமல் நான் முரசொலிமாரனுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையாகவே முரசொலிமாரன் அவ்வளவு சுகவீனமாக இருக்கிறது எனக்கு தெரியாது. திடீரென்று ஒரு நாள் என்னை வந்து சந்தித்த அந்த அலெக்சாண்டர் சகோதரர் என்னை பார்த்துக்கிட்டார். ஏதோ பாஸ்டர் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நூல் தெரியல பிரதர், ஆவியானவர் முரசொலிமாரனுக்காக ஜெபிக்கார், முரசொலிமாரன் அவர் மந்திரி, அவர் என்ன சுகவீனமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா, சுகவீனமாக தான் இருக்கிறாரு, ரொம்ப டீச்சராக இருக்கிறாரு, கிளினிக்கல் டெட்ன்ற மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்னவோ தெரியல, எனக்கு ஆண்டவர் எனக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிறார், அவர் உண்டாக்கின ராஜாக்கள் அல்லவா, அதனால அவங்களுக்காக ஆண்டவரையும் ஜெபிக்கிறார் சொன்ன போது, ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் திடீர்னு ஒரு காரை கொண்டு வந்து அவர் அதை ஏற்றி பரவிச்சு எனக்கு எந்த கொண்டு போயிச்சார். எங்க பிரதர் என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டபோது சொன்னாரு, ஆர் ஆசா என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி அப்படி அவர் இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார் அவரு, அவரு அவரை சந்திக்க நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீங்க இந்த மாதிரி அழுது ஜோமிக்கிட்டு இருக்கீங்க, உங்க மூலமா நிறைய அற்புதங்கள் நடக்குது, ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன போது, கூட்டிட்டு வாங்களேன் பார்க்கலாம்னு சொன்னாரு. அதனால விக்டோரியா ஹாஸ்டலுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன் என்று அங்க கூட்டி கொண்டு போனாங்க. நாங்க போய் அந்த பிள்ளை உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஆராசா, அதாவது டிஎம்கேல இருக்காரு பாருங்க, அவர் அப்படி எம்பியா இருந்தார் என்று நினைக்கிறேன், அவர் வந்தார். வந்து என்கிட்ட என்ன கேட்டாரு, என்ன பாஸ்டர் நீங்க போய் முரசொலிமாரனுக்கு ஜோம் பண்றீங்களா, அவர்கள் கிளினிக்கலி டெட்ன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது பிரதர், ஆனா நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவர் இறந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னாரு. ரொம்ப நேரம் என்னிடத்துல எதுக்காக இயேசு உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கணும் என்ன எல்லாம் நிறைய கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர், ராஜாக்கள் என்பவர்களே இந்த பூமியிலே உருவாக்குனவர் இயேசு தான். அதை வந்து எந்த மதமும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, ஆனா வேதம் அதை குறித்து தெளிவாய் சொல்கிறது என்று அவரோடு ஒரு 2 மணி நேரம் அந்த ஆராசாவோடு அன்றைக்கு நான் பேச வேண்டியதா இருந்தது. கடைசி அவர் சொன்னாரு,
சரிங்க பாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஜெபிச்சா என்ன நடக்கும் எனக்கு தெரியல, எனக்கு கேட்குறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இவ்வளோ நாள் இத்தனை மணி நேரமாக என்ன காலையில் ஜெபிக்க வச்ச ஆண்டவர் ஏதாவது அற்புதத்தை செய்ய மாட்டாரா? இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் இது வெளியே சொல்லப்படாத ஒரு காரியம். அதனால் இன்றைக்கு இதை நான் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இது நடந்த சம்பவம். ஏன்னா என்ன நடந்ததுன்னா, அவர் என்ன பார்த்து சொன்னார், அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் ஏதாவது அற்புதங்கள் நடக்குமா அப்படின்னாரு. அதுக்காக தானே ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணார், அப்போ நானும் ஜெபிக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கும் 2 மணி நேரத்துக்கு மேலாக வாக்குவாதம் நடந்தது. ஏன்னா அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. அவர் சொன்னேன், எனக்கு கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்டியானிட்டி எனக்கு பிடிக்கும், கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நான் வாழ்த்துக்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க பிரதர், நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன், கிளினிக்கலி டெட்னு அவருக்கு சொல்லியிருந்தாலும் கூட ஆண்டவர் அற்புதம் செய்வார், இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும். அந்த நேரத்தை நான் சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். பிரியமார்களே, எனக்கு அருமையானவர்களே, பிற்பாடு 1:30 மணிக்கு அவர்கிட்ட இருந்தே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆராசாவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அற்புதமான ஒரு விதத்திலே அவர் சுகமாக இருக்கிறதாக டாக்டர்ஸ்க்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செஞ்சார், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்லிவிட்டு, அது மாத்திரமல்ல அதற்கு பிற்பாடு 2 வாரங்கள் அவருக்கு சொந்த ஒரு திருச்சி அரியலூர் என்று நான் நினைக்கிறேன், அங்கிருந்து அவருடைய உறவினர்கள் 2 வாரம் சபைக்கு வர கத்தர் கிருபை செய்தார். எனக்கு அறிஞர்களே, ஏதோ ஒரு மூலையில் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், ஆனாலும் தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களாய் தேசத்துக்காக நம்மை ஜெபிக்க வைக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது அந்த நீதியை கர்த்தர் பார்க்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு நீதியாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தினாலே நாம் அந்த ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் மகிமையான காரியங்களை நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் செய்து அதை சகல ராஜாக்களும் காணும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு பிற்பாடு 2 தடவை அவரை நான் சந்திக்க கர்த்தனுக்கு கிருபை செய்தார். இதெல்லாம் அரசியல் தலைவர்களாக இருக்கிறதுனால அவங்களால இதை மத ரீதியாக வெளியே கொண்டு வர முடியவில்லை. ஆனாலும் இந்த காரியத்தை இன்றைக்கு நீ பேசு என்று ஆண்டவர் எனக்கு சொன்னதினாலே இந்த யூடியூபிலே இதை பேசுகிறதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இது நடந்த சம்பவம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. இதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்பதையும் 2வது வசனத்துடைய விளக்கத்தையும் நாளை தினத்தை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, சகல காரியங்களை நடத்திக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. வார்த்தைகள் உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் என்று சொன்னீரே. எங்களுக்கு மகிமை ஒன்றும் இல்லை தகப்பனே. உம்முடைய நீதியை நாங்கள் நிறைவேற்றும் போது அந்த ஜபாவிலே கத்தாவே நாங்கள் உமக்காக பிரயாசப்படுகிற வேளையிலே நீர் மகிமையான காரியங்களை செய்து உம்முடைய மகிமையை ராஜாக்கள் காண உதவி செய்கிறீரே. உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் ஏதோ சொன்னாலும் அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. அருமையானவர்களே, நான் ராஜமுந்திரியிலிருந்து இந்த செய்தி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்திலே யூடியூப்ல மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தனுக்கு உதவி செய்வாராக. God bless you. Thank you.